நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் 2026 ஆட்சியை பிடிக்க முடியுமான்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்படி எனில், அதாவது நாம் தமிழர் கட்சி, பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் நம்பாமல் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேஸ்மட்டம் வலுவாக இருக்குது. அந்த பேஸ்மட்டத்தை கொஞ்சம் உயரமாக கொண்டு வந்து, கொஞ்சம் சக்தியாக கொண்டு வந்து, மேலே இருக்க கட்டடமும் கொஞ்சம் சக்தியாக இருக்கணும். ஆனால் கீழே இருக்கிற பேஸ் மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களே, கிளை செயலாளர்கள், அவர்களையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இழந்து விட்டதோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியோட மகனும் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவோட மருமகன் மிதுனும் சந்தித்து பேசியது பல கட்டங்களில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. எப்படி அண்ணாமலையும் கே என் நேருவும் சந்தித்தார்களோ, சவுக்கு சங்கர்கிட்ட கே என் நேரு தகவல் சொன்னாரோ, இப்படி உலகம் முழுக்க நடக்கக்கூடிய அரசியல் முதற்கொண்டு, உள்ளூர் அரசியல் முதற்கொண்டு இன்றைக்கி ஒரு கை அடக்கத்துக்குள்ளே செல்லுக்குள்ளே வந்துருச்சுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த நிலையில் தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமைக்கான, நட்சத்திரத்திற்கான அந்த தலைமை பண்புக்கான ஒரு தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி இழந்து விட்டார். 5 தோல்வி, 6 தோல்வி, 8 தோல்வி, 9 தோல்வி, 10 தோல்வி பழனிசாமி. ஆக எடப்பாடி பழனிசாமி தனது ஆளுமைக்கான தகுதியை இழந்து விட்டதற்கான காரணம் என்னென்னா, 3 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்டச் செயலர் இருக்குது. அதுவே போதுமானது. அதை தாண்டி தோராயமாக 85 மாவட்டச் செயலர்கள், மாவட்டம் என்பது தமிழ்நாடு முழுக்க அரசு விதிகள் படி 40-45 மாவட்டம், 38 மாவட்டம் இருக்கலாம். ஏன்னா அது கூடலாம் குறையலாம். ஆனாலும் கூட சமயபுரம், துறையூர், லால்குடியை பிரித்து சமயபுரம் மாவட்டம்னு ஒரு மாவட்டம் அரசே கொண்டு வரலாம். அதனால் வந்து மாவட்டங்கள் அரசு விதிமுறைகள்படி ஏறலாம் இறங்கலாம். ஆனால் கட்சியினுடைய விதிப்படி வடக்கு, தெற்கு, மேற்கு, மத்திய மண்டலம் என்று ஏகப்பட்டது பிரிச்சிருக்காங்கள. அதில் தோராயமாக 80-85 மாவட்டச் செயலாளர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கலாம். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி கணக்கிடுவது என்னவென்றால், நாம் ஒரு 150 மாவட்டச் செயலரை வச்சுக்கிட்டாண்ணா, 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்டச் செயலர்னு வச்சுக்குவோம். அந்த 3 சட்டமன்ற தொகுதிக்குன்னு 1 மாவட்டச் செயலர் இருக்கிறதுனால மாவட்டச் செயலர் அதிகாரம் படைத்த பதவியில் இருக்காங்க. மாவட்டச் செயலருடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்டச் செயலர். எங்கே இந்த அமமுகவிலேருந்து வந்தாங்க இல்லையா, சீமான் சொல்கிறது மாதிரி சிறுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அமமுகவிலேருந்து டிடிவி தினகரனுக்கு துரோகம் பண்ணிட்டு, டிடிவி தினகரன் அவர்களால் ஏமாற்றப்பட்டு, டிடிவி தினகரன் பல வகையில் துரோகம் பண்ணி, இப்படி மாறி மாறி துரோகத்தில் அங்கேருந்து கிளம்பி அதிமுகவுக்கு வந்து தஞ்சமடைந்து இங்கே மாவட்டச் பதவின்னு வாங்கிக்கிட்டு, கே என் நேரு கூட திருச்சியில் தொடர்பு வச்சுருக்கிறவங்க, ஏன்னா கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் கூட தொடர்பு வச்சுருக்கிறவங்க, பொன்முடிக்கிட்ட தொடர்பு வச்சுருக்கிறவங்க, ஐப்பெரியசாமி கிட்ட தொடர்பு வச்சுருக்கிறவங்க, இப்படி அதிமுக, அதாவது அதிமுகவில் உள்ளவங்க பல பேர் வந்து திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. டிடிவி தினகரன் முன்னாடி சொன்னார்ல அது மாதிரி. ஆக எடப்பாடி பழனிசாமி அந்த ஆளுமைக்கான தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார். அதற்கான காரணம் என்னென்னா, இந்த கட்சியில் அந்த புரோட்டான்னு சொல்லுவாங்களே, அதாவது புரோட்டாக்கால்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுவா அதிமுகவில் என்ன நினைக்கிறாங்க, புரோட்டா திங்கிறதுன்னு நினச்சிக்கிறாங்க போல இருக்கு. புரோட்டாக்கால்ங்கிற விதிமுறைப்படி எதுவுமே இங்கே நடந்துக்கிறது இல்லை. மாவட்டச் செயலர், அடுத்து வந்து அவைத்தலைவர், பொருளாளர், அடுத்து ஒன்றியச் செயலர், இப்படி ஃபோட்டோலாம் வைக்கணும் இல்லையா, இதெல்லாம் இவங்க கொண்டு வர்றதே இல்லை. என்ன பண்ணுறது, ஒன்றியச் செயலாளர், பல ஒன்றியச் செயலாளர்கள் மாவட்டச் செயலரோட புகைப்படத்தை வைக்கிறதில்ல. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொடுத்து, இளங்கோவன் சொல்லிக் கொடுத்து, ஜெயக்குமார் சொல்லிக் கொடுத்து இப்படி வேலைகள் நடக்குதா என்னங்கிறத நமக்கு புரியலை. அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க. ஒரு ஒன்றியச் செயலாளர் திருச்சி மாவட்டத்தில் புறநகர், தெற்கு, வடக்கு, மத்திய என்னென்னமோ இருக்கு இல்லையா, இதில் மாவட்டச் செயலாளர்கள் புகைப்படத்தை போடாமல் பதாகை வச்சுக்கிறாங்க. அப்போ அதை யார் இயக்கிறது, யார், அந்த மாவட்டச் செயலரை ஓரங்கட்டணும், இந்த மாவட்டச் செயலரை ஓரங்கட்டணும். அப்படியான ஒரு நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்து தன்னுடைய பொதுச்செயலர் என்ற பதவிக்கான அந்த தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறார். அது மட்டும் இல்லை, இபிஎஸ் ஆளுமைக்கான, தலைமைக்கான அந்த பதவியை இழந்து வருவதற்கான காரணம், இந்த 2 சட்டமன்ற தொகுதிக்குன்னு 1 மாவட்டச் செயலர் போடுறார் இல்லையா, போடணும்னு நினைக்கிறார் இல்லையா, அதை வந்து நிறுத்திக்கிட்டார்னா குறைஞ்சபட்சம் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்படாத நிலைமை ஏற்படும். இல்லைன்னா எஸ்பி வேலுமணிலேருந்து, செங்கோட்டையன்லேருந்து, சி வி சண்முகத்துலேருந்து, நத்தம் விஸ்வநாதன்லேருந்து, சீனிவாசன்லேருந்து, செல்லூர் ராஜிலேருந்து எல்லாருமே இணைந்து கொண்டு ஒரு பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியை நீக்கினாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அதனால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குண்டான வழிவகைகளே இருக்கிறது. எப்படி எனில் 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்டச் செயலர் அப்படிங்கிறதெல்லாம் வைக்காமல், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடக்கக்கூடிய நிறைகளை பாராட்டியும் குறைகளை சுட்டு காட்டியும், பெரும்பாலும் ஊழல் முறைகேடுகள் என்பது 2 ஆண்டுகளுக்கு மேலே பெரிய அளவுக்கு நடக்கும், அது எந்த ஆட்சி இருந்தாலும் அப்படி தான் நடக்கும், அதனை சுட்டி காட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று நடத்தணும், முறையே நடத்தணும், சரியாக நடத்தணும். அப்படி செய்தாரே ஆனால் கட்சியினுடைய உள்கட்டமைப்பை இன்னும் விரிவுபடுத்தி, கட்சியில் எங்கெங்கெல்லாம் பதவிகள் காலியாக இருக்கோ அதெல்லாம் சரி கட்டி,
இந்த கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தினாரே ஆனால் நிச்சயமாக 2026 அவருக்கு கனவாய்ப்பு இருக்கு. இங்கே நாம் தமிழர் கட்சி, பாமக, விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை கூட்டணிக்குள்ளே இழுக்க வேண்டும் என்ற முயற்சிகளில் மட்டும் 90% முயற்சிக்கிறார். பிரசாந்த் கிஷோர் நிச்சயமாக வரமாட்டார், அவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராக வேண்டும் என்று தான் நினைப்பார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாசு, நாம் தமிழர் கட்சி சீமான், விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளை இழுக்க வேண்டும், 1000 கோடி பணம் கொடுத்து இழுக்கணுங்கிறதுல மட்டுமே குறியாக இருக்கிறவழிய கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஓட்டுக்களை எப்படி கவருவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டுகளை எப்படி அறுவடை செய்வது என்று துளியளவும் நினைக்காமல் சில கட்சிகளை இணைத்து 1000 கோடி 500 கோடி என்று கொடுத்து கட்சியை இழுக்கலாம் என்று நினைக்கிறார். அது ஒருபோதும் சாத்தியமில்லை. விசிக வராது, காங்கிரஸ் வராது, ராமதாஸ் கண்டிப்பாக பாஜக கூட்டணியில் தான் இருப்பார். நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு 10 தோல்வி என்பதை விட 11 தோல்வி என்று வருவதை அவர் வந்து நிறுத்திக்கணும். அது வேண்டாம், 10 தோல்வி போதும், இனிமேல் நம்ம எல்லாரோட சேர்ந்து நம்ம பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சார்னா அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, இந்த 3 பேரும் தலைமை நிலைய செயலாளராக பதவிகளை, இப்படி ஒரு பதவிகளை 3 தலைமை நிலைய செயலாளர், மீதி இருக்கிறவங்க அவைத்தலைவர், பொருளாளர், இப்படியான பதவிகளை வைத்து எங்கள் அரசியல் பண்ணணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோ அம்மையார் சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வமோ மீண்டும் ஒரு ஜெயலலிதாவாக, மீண்டும் ஒரு MGRஆக யாராலையும் முடியாது. அம்மையார் சசிகலா அவர்களுக்கு முன்பு இருந்த சக்தி என்பது இப்போ கிடையாது. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா என்பது போல அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கழுத்தில் சுற்றி இருந்த பாம்பு தான் அம்மையார் சசிகலா. அதனால தான் அந்த பாட்டுக்களை பாட்டி நக்கல் பண்ணுறாங்க, கிண்டலாகவும் பேசுகிறாங்க, உண்மையாகவும் பேசுகிறாங்க. 1000 விஷயம் தென்காசி சுற்றுப்பயணம் என்பது அது வெற்றி பயணமா, அங்கு ஒரு சுரேஷ் என்பவர் செலவு செய்தார் 30 லட்சம் என்று பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இன்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இந்த 2025க்குள்ளார ஒன்றுபட்டே ஆக வேண்டும் என்கிற விதிமுறை வந்துவிடும், வழிவகைகள் வந்துவிடும். இல்லை என்று சொன்னால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை இல்லாமே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத தாண்டி எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமியே இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்க வேண்டும். அப்பொழுது உதயநிதியை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கண்கொத்தி பாம்பாக இருந்து கொண்டு இந்த மூவரையும், அம்மையார் சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, மூவரும் இணைந்து விடாமல் பார்த்துக் கொள்கிற வேலைகளை செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியும். அதுபோல இந்த இவர்கள் இணைந்து விட்டால் நமக்கான ஓட்டு வங்கிகள் இன்னும் கூட ஏறணும். கூட்டு தலைமையில் ஒரு ஆட்சியை கொண்டு வரணும்னு டிடிவி தினகரன் சொல்வது போல ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை மாநிலத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி டிடிவி தினகரனை வைத்து பேச வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அம்மையார் சசிகலா அவர்கள் மேடையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சமாதியில் 3 முறை அடித்து சத்தியம் செய்தார். அந்த சத்தியம் என்னவென்று இதுவரை வாய் திறந்து அவர் சொல்லவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்று பெயர் கூட சொல்ல மறுக்கிற அம்மையார் சசிகலா அவர்கள் எப்படியான அரசியலை செய்யப்போகிறார் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருடைய அரசியல் தென்காசி சுற்றுப்பயணம் தோல்வியிலேயே முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட மீண்டும் பீனிங்ஸ் பறவையாக எழுந்து நிற்கணும்னா நிச்சயமாக நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி வெளியிட்டோம். அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு 100,000 பேருக்காவது ஒரு 10,000 ரூபா பொற்கிளின்னு அதிமுக தொண்டர்களுக்கு வழங்கினால் அந்த 100,000 பேராவது அம்மையார் சசிகலா அவர்கள் பின்னாடி தருவார்கள். அம்மையார் சசிகலா எங்கெல்லாம் போகிறாங்க அங்கே ஒரு 50,000 பேர், 25,000 30,000 பேராவது கூடலாம். ஆனால் பணத்தை எல்லாருமே இறுக்கி இறுக்கி உள்ள வச்சுக்கிறாங்களே தவிர வெளியில் எடுத்து செலவு பண்ணப்பட்டாங்க, ஏழை எளிய மக்களுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் கவனத்தில் கொண்டு 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா கட்சியை விரிவுபடுத்தணும், அகலப்படுத்தணும், கட்சியை வளர்த்து கொண்டு போகணும், பேஸ் மட்டத்தை இன்னும் சக்தியோடு எழுப்பணும். அதற்கான காரணம் என்னன்னா இந்த 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் ஒரு நிறைகளை எல்லாம் கைவிட்டணும். நீங்கள் மணப்பாறையிலேருந்தோ, துறையூர்லேருந்தோ, லால்குடியிலேருந்தோ, உரத்தநாடுலேருந்தோ, போதலூர்லேருந்தோ அங்கே போய் கேபி முனுசாமியை பார்க்குறது, ஜெயக்குமாரை பார்க்குறது, இந்த ஒன்றிய செயலர்லாம் அங்கே போய் பார்க்குறானுங்களாம். அப்போ கட்சி எந்த நிலைமைக்கு போயிட்டுருக்கு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்ட்டிலிருந்து ஆளுமையாக பொதுச்செயலாளராக இருக்கும்போது பூதலூர்லேருந்து ஒன்றிய செயலாளர் போய் ஜெயக்குமாரியே மற்ற யாரையே பார்த்து 1 மணி நேரம் பேசிகிட்டு இருக்க முடியுமா? அப்போ எடப்பாடி பழனிசாமியை போய் சந்திக்க முடியுமா? அப்போ தலைமைக்கான ஆளுமைக்கான தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி இழந்து விடுறார். நான் சொல்லுகிற கருத்து என்னென்னா 2026 அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கான அத்தனை வழிவகைகளும் உள்ளது. அரசாங்க அதிகாரிகள், பெரும்பாலான அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையில் எடப்பாடி பழனிசாமி முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா சாராய ஆலைகளை மூடணும், மூடல அப்படிங்கிறத தாண்டி தன்னம்பால் பணம்பால் இறக்க அனுமதி கொடுக்கணும், ஊழல் முறைகேடுகள் செய்யக்கூடிய
ஒன்றிய செயலாளர்கள் சில நிர்வாகிகள்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். சில பேர் இந்த அறநிலைத்துறையில் அறங்காவல் குழு தலைவராக இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளிநாடுகளில் சொத்து வாங்கி போடக்கூடிய சமீபத்தில் பதவியேற்றவர்கள்லாம் வெளிநாடுகளில் சொத்து வாங்கி குவித்து கொண்டு இருக்கிறார்கள். இதனையெல்லாம் கவனித்து ஊழலற்ற நிர்வாகம் சரியாக நடக்கக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டும். சட்டத்தை காட்டி காட்டி சட்டம் பாயப்போகிறது என்பதை காட்டி காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு அதிகாரிகள்லாம் பல பேர் ரவுடித்தனமாக களத்தில் இறங்கி இருக்கிற வேலைகள் இருக்கிறது. ஆனால் முக்கால்வாசி அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் முதலமைச்சர் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி இந்த அதிமுக கட்சி இன்னும் வலிமைப்படுத்த வேண்டும். அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகக்குள்ள வரணும்னா தான் கையில் காசு அம்மையார் ஜெயலலிதா வைத்து சம்பாதிச்ச காசில் அதிமுக தொண்டர்களுக்கோ பொதுமக்களுக்கோ இனம் சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது செய்யணும். எடப்பாடி பழனிசாமியும் செய்யணும். அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வமும் அந்த வேலையை செய்யணும். டிடிவி தினகரன் ஏற்கனவே கூட்டாட்சி முறையில் ஆட்சி அதிகாரம் வரணும், அதிமுக அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார். அப்படியான ஒரு நிலைகளெல்லாம் இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்குண்டான வழிவகைகளுக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும். இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைவிட்டாரே ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பிக்கும் என்பதுதான் இந்த செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம். நமது லகரம் இந்த சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் நமது லகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.